இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ஈஸியாக மொபைலே கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுளில் போய் கூகுள் ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கூகுள் ஃபார்ம்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் சர்வைவர் கிளிக் பண்ணுங்கள். இதில் பர்சனல் கீழே கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, ஸோ கோ டு கூகுள் ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அன்டைட்டில்டு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கூகுள் ஃபார்முக்கு ஒரு டைட்டில் கொடுத்துடலாம். சாம்பிள்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். அடுத்தது இதுக்கு இதோடைய டிஸ்கிரிப்ஷன், இது வந்து சாம்பிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், அன்டைட்டில் க்வெஸ்சன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ ஒரு கூகுள் ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் எப்போவுமே நேம், யார் அதை ஃபில் பண்ணுறா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நேம் கொடுக்குறேன். நேம்ன்றது ஒரு சிங்கிள் லைனுன்றனால அது ஷார்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு அதுவே இதாகிடும். உங்களுடைய ஆன்சரை வந்து நீங்கள் ஷார்ட் ஆன்சர் இல்லைனா பேராகிராஃப், மல்டிபிள் சாய்ஸ், செக் பாக்ஸ், ட்ராப் டவுன், ஃபைல் அப்லோடு, இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நேம்ன்றதை அவங்க கண்டிப்பாக ஃபில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ரெக்வயர்ட் அப்படின்ற பட்டனை ஆன் பண்ணிடுறேன். ஸோ இதை ஃபில் பண்ணாமல் சப்மிட் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு த்ரீ டாட்ஸ் இருக்குல்ல, அந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு இது இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் போய் என்ன பண்ணலாம்னா, நேம்ன்றது வந்து எனக்கு ஃபுல் நேம் வேணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சனை வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம், இது எப்படி வேணும் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அடுத்தது இப்போ அடுத்த க்வெஸ்சனுக்கு வந்து நான் எப்படி என்ன பண்ணணும்னா, இங்கே ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அந்த ப்ளஸ்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணால் அடுத்த க்வெஸ்சன் வரும். ஸோ அடுத்த க்வெஸ்சனாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டேட் ஆஃப் பர்த்தை வந்து கேட்க போகிறேன். ஸோ டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்ன்னு சொன்ன உடனே அது வந்து டேட்டுன்றது மாறிடுச்சு. இன்கேஸ் அது மாறலைன்னா, சில இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்பில்டாக இருக்கும், மாறலைன்னா நீங்கள் அங்கே ஆப்ஷனுக்கு போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா டைம், அதுக்கு மேலே டேட் இருக்குது. ஸோ டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மந்த், டே, இயர் அந்த ஃபார்மேட்டில் அது வந்துடும். ஸோ இதையும் ரெக்வயர்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். அடுத்த க்வெஸ்சன் ஜெண்டர் டைப் பண்ண போகிறேன். ஜெண்டர் வந்து இதுவும் ஆல்ரெடி இன்பில்டாக இருக்குது. ஸோ ஃபீமேல், மேல், ப்ரிஃபர் நாட் டு சே அதர்ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை நானே டைப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே ஆப்ஷன் ஒன்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போ எடிட் பண்ணலாம். இல்லைனா ஆட் ஆல்ன்ற இதை கொடுத்தீங்கனாவே அதுவே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஒன்னுன்றது இங்கே வேண்டாம், ஃபீமேல், மேல், ப்ரிஃபர் நாட் டு சே இதான் வேணும். ஸோ ஆப்ஷன் ஒன்னுன்றது வேண்டாம்னா இங்கே வந்து க்ளோசிங் இது இருக்குல்ல, சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது அழகாக க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுவும் ரெக்வயர்டுன்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிடுறேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எந்த ஸ்டேட்டில் உள்ளவங்க ஃபில் பண்ணுறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டேட்டுன்னு கொடுத்துறேன். இதில் போய் என்ன பண்ணணும்னா, எதை கிளிக் பண்ணணும்னா ட்ராப் டவுன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுக்க போகிறேன்னா தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறேன். செகண்ட் ஆப்ஷன் வந்து கேரளா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் வந்து கர்நாடகா. அடுத்து ஃபோர்த் வந்து ஆந்திரப்பிரதேஷ். ஆந்திரப்பிரதேஷ்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்படி நான் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் வந்து எனக்கு கண்டிப்பாக அவங்க ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரெக்வயர்டுன்னு கொடுத்துட்றேன். அடுத்தது ஃபோன் நம்பர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்த க்வெஸ்சனா ஃபோன் நம்பர்னு போட்டுக்கிறேன். ஸோ ஃபோன் நம்பருன்றது வந்து எப்படி வேணும், நம்பர்ஸாக தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதுவும் வந்து ஒரே லைனில் இருக்குன்றனால அது ஷார்ட் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக இதாகிடுச்சு. இங்கே த்ரீ டாட்ஸ் இருக்குல்ல, அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர் கிரேட்டர் தேனெலாம் வருதா. ஸோ என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து அவங்க டெக்ஸ்ட் பண்ணுறது வந்து நம்பராக இருக்கணும். இன்கேஸ் ஆல்ஃபபெட் ஏதாவது அதில் டைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா எரர் மெசேஜ் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த எரர் மெசேஜ் எப்படி வரணும்னா இன்வேலிட் ஃபோன் நம்பர் அப்படின்னு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்வேலிட் ஃபோன் நம்பர்னு டைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி எரர் மெசேஜ் காட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணலாம். இதையும் ரெக்வயர்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். அடுத்தது குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். குவாலிஃபிகேஷன் போது அவங்க ஃபைல்ஸை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன ஃபைல்ஸை அப்லோட் பண்ணுறாங்களோ அதை வந்து
ஃபைல் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது அழகாக ஃபைல் அப்லோடுன்ற ஆப்ஷன் வந்துடுதா. ஸோ இன்னொரு ஆப்ஷன் இதில் கீழே என்ன இருக்குன்னா என்னென்ன ஃபைல்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்ற இதுவும் இருக்குது. ஸோ எனக்கு டாக்குமெண்ட் மாதிரி இருந்தால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பிடிஎஃப் இமேஜ் ஃபார்மேட்டில் இருந்து தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை தவிர ப்ரெசன்டேஷனோ இல்லை அவங்க வந்து வீடியோ ஏதாவது அப்லோட் பண்ண நினச்சாங்கன்னா பண்ண முடியாது, இன்வேலிட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இது காட்டும். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ், எத்தனை ஃபைல்ஸ் வந்து அவங்க அப்லோட் பண்ணலாம். இப்போ குவாலிஃபிகேஷன் போது 10th 12th மார்க் ஷீட் எல்லாமே அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ நான் 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து உங்களுக்கு வேணாலே நீங்கள் 1 MB கொடுக்கலாம், 1 MBலேருந்து 10 GB வரைக்கும் இருக்குது. ஸோ நான் 10 MB அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இதையும் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு க்வெஸ்சன் ஆட் பண்ண போகிறேன். இதில் வெறும் க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் டைப் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது, பிக்சர்ஸும் நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு பிக்சர் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதுக்கு கீழே ப்ரௌசன்றது இருக்கும். ஸோ ப்ரௌசன் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கேமரா வழியாக கூட அப்லோட் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா வெப் அட்ரஸ் ஏதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியும் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படியும் நீங்கள் க்வெஸ்சன்ஸை இது பண்ணலாம். அதே மாதிரி இங்கே செக் பாக்ஸுன்றது ஒரு இதை வந்து நம்ம இது பண்ணாமையே இருந்தோம். ஸோ அந்த செக் பாக்ஸுன்றது வந்து என்னென்னா இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து பாக்ஸில் வரும். சரி, இன்னொரு க்வெஸ்சன் நம்ம இது பண்ணலாம், அட்ரஸ் அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் எப்படி இருக்கும், பேராகிராஃப் ஃபார்மேட்டில் இருக்கும், நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பேராகிராஃப் ஃபார்மேட்டுன்னு போட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா இது கண்டிப்பாக எனக்கு அவங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெக்வயர்ட் கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா ரெக்வயர்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இது வந்து எப்படி ஃபைல், அதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அட்ரஸ் வேணும் அதுக்கப்புறம் தான் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அதை மாற்றக்கூட செய்யலாம். எப்படின்னா இங்கே இந்த இதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும், குவாலிஃபிகேஷன்ன்ற இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், அட்ரஸ் மேலே வந்துருச்சு, குவாலிஃபிகேஷன் கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ என்னுடைய ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா இங்கே கடைசி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 dots இருக்குமா, இதில் வந்து ப்ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷனை போனீங்கன்னா உங்களுடைய கூகுள் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, ஃபோன் நம்பர், அட்ரஸ், குவாலிஃபிகேஷன், அதில் வந்து ஆட் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் அட்ரஸ் வந்து எனக்கு வேண்டாம் அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ரெக்வயர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து திருப்பி எடிட் பண்ணலாம். இப்போ இதோடைய பேக்ரவுண்ட் கலர், அதுக்கப்புறம் மேலே இருக்க இதெல்லாம் மாற்றலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேலே இங்கே கலர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த அதாவது ஒரு மாதிரி பர்பிள் கலர் இங்கே இருக்குது, ஸோ எனக்கு அது வேண்டாம், க்ரீன் வேணும் அப்படின்னா நான் க்ரீன் கொடுத்து இங்கே அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடும். திருப்பியும் போய் இல்லை எனக்கு இமேஜ் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சூஸ் இமேஜுக்கு போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜ் வந்து இன்பில்டாக இருக்குது. அப்படி இல்லை எனக்கு ஃபோட்டோஸ் நான் டவுன்லோட் பண்ணது தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்லோடுன்ற ஆப்ஷன் கொடுத்து ப்ரௌஸ் கொடுத்து அதே ஃபார்மேட் தான், இல்லை இங்கே இருக்கிறதே போதும் அப்படின்னா இதுலேயுமே நிறைய தீம்ஸ் இருக்குது, பர்த்டே, அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் டைனிங். ஸோ ஒர்க் அண்ட் ஸ்கூலில் வந்து நான் இந்த ஒரு இமேஜை வந்து இது பண்ணுறேன். ஸோ இங்கே போய் இன்சர்ட்னு கொடுக்கணும், கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்சர்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது அப்ளைன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அழகாக டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இப்படி தான் நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்ம் வந்து இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். இப்போது இதுக்கப்புறம் வந்து இதை எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த பிக்சர் ஐக்கான் பக்கத்தில் ஒரு சென்ட் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஒருத்தங்களுக்கு மெயில் வழியாக நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு லிங்க் வேணும்னா பக்கத்தில் ஹைப்பர் லிங்க்கு இது இருக்குல்ல ஐக்கான், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெருசாக லிங்க் வருது. எனக்கு லிங்க் வந்து பெருசாக வேண்டாம், சின்னதாக வேணும் அப்படின்னா ஷார்டன் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா குட்டியாக வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெயிலுன்ற இதுக்கு போயிட்டு நீங்கள் வந்து தனித்தனியாகவும் மெயில் அடிக்கலாம், இல்லை எல்லாருக்கும் சேர்த்தும் மெயில் அடிக்கலாம். ஸோ கலெக்ட் மெயிலுன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா யாரெல்லாம் இதை ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களுடைய மெயில்ஸ் எல்லாம் வந்து இங்கே கலெக்ட் ஆகும். அடுத்தது எப்படி எத்தனை பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு க்வெஸ்சனுக்கு பக்கத்தில் ரெஸ்பான்ஸுன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அக்செப்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி கிளிக் ஆகி தான் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து ஆக்டிவாக இருக்கும், அதாவது நிறைய பேர் சர்க்குலேட் ஆக ஆக ஃபில் பண்ணுறவங்கலாம் உங்களுக்கு வந்து இங்கே காட்டும் எத்தனை பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். இப்போ நீங்கள் வந்து அக்செப்ட் ரெஸ்பான்ஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபார்மை கிளிக் பண்ணாலும் இன்வேலிட் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி காட்டும்.
ஸோ நீங்கள் எடிட் பண்ண இந்த கூகுள் ஃபார்ம் உங்கள் டிவைஸில் எங்கே போய் சேவ் ஆயிருக்கோம்னா கூகுள் ட்ரைவில் சேவ் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் கூகுள் ட்ரைவில் ரீசன்ட் ஆக்டிவிட்டீஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபார்ம் சேவ் ஆயிருக்கும். ஸோ அங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா இதே பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.